பித்ரே பிரம்மோபதேஷ்டே மே குரவே தெய்வத்தாய சாம் பிரப்பய பிராபகாஸ்து நமஸ்ரீநிதயே நமகாம் அன்புமிக்க விஜய் தொலைக்காட்சி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் நல்வாழ்த்துக்கள் திருமகளுடைய திருநாமங்களை நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம் அதிலே இப்பொழுது பார்க்கப்போவது நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது திருநாம் எம்பெருமானுக்கு கள்வன் என்று ஒரு பெயர் கல்வன்னா திருடன் நம் நெஞ்சை திருடுபவன் கோகுலத்திலே வெண்ணை திருடியவன் என்று இப்படி பல அடிப்படையிலே அன்பர்கள் உரிமையோடு அவனை கல்வன் என்றே அழைப்பார்கள் ஆனால் அந்த திருநாமத்தோடையே ஒரு தேவதேசத்தைய பெருமான் இருக்கிறான் எங்கே காட்சி தருகிறான் என்றால் காமாட்சியம்மன் சன்னதியிலே ஒரு சிவக்ஷேத்திரமாகிய காமாட்சியம்மன் திருக்கோயிலே காமாட்சியம்மனை வழிபட வந்தவர்கள் கேட்டுக்கொண்டால் அந்த குருக்கள் காமாட்சியம்மன் கருவையில் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கள்வனை தரிசனம் செய்து வைப்பார்கள் கள்வனாக வராகமூர்த்தியாக பகவான் அங்கே காட்சி தருகிறார் ஆனால் இந்த கல்வனை பற்றிய புராணம் சொல்கின்ற செய்தி ரொம்ப ரொம்ப ஆனந்தம் தரக்கூடிய செய்தி அதாவது காமாட்சி பரமசிவன் இருவருக்கும் நேர்ந்த மோதலின் பயனாக காமாட்சி தேவி தனித்திருந்து தான் வெற்றி பெற வேண்டும் தன்னிடம் பரமசிவன் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக வாமனமூர்த்தியை குறித்து தவம் செய்ததாக ஸ்தல புராணம் சொல்கிறது வாமனமூர்த்தியை குறித்து தவம் செய்தால் அந்த வாமனமூர்த்தி தான் இன்று கள்வனாக எங்கே காட்சி தருகிறான் என்று சொல்கிறார்கள் ஆனால் அங்கே காட்சி தருவதோ வராகமூர்த்தி வராகன் வேறு வாமனன் வேறாயிற்றே என்று கேட்டார் நண்பர் ஒருவர் வாமன் என்றால் அழகானவன் அர்த்தம் ரொம்ப அழகான மூர்த்தி என்று பொருள் புரிந்து கொள்ள வேண்டும் அழகான மூர்த்தி வராகப் பெறுவான் பூமி பிராட்டியாராக இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியின் அம்சம் பூமி அவளுக்கு வந்த ஆபத்திலிருந்து அவளை தூக்கி கொண்டு வந்தான் எனவே ஆண்மை மிகுந்த அவனே மிக அழகனாக பிராட்டிக்கு கண்ணிலே தென்பட்டான் அதைத்தான் வாமன் என்று சொல்வது வாமன் என்றால் குள்ளம் என்று வாமனாவதாரத்தையே மனதிலே கொள்ள வேண்டிய தேவையில்லை வாமனீகி என்று உபனிஷத்திலே ஒரு பெயர் இறைவருக்கு ஓதப்படுகிறது அந்த அடிப்படையிலே இந்த வாமனன் என்பது அழகு என்ற பொருளிலே வரலாம் இந்த வாமனனை பத்திராக்காரன் என்று பெரியாழ்வார் குறிப்பிடுவார் பத்திராக்காரன் என்றால் தனிப்பட்ட அழகான வடிவத்தை உடையவன் என்று மணவாள மாமன்கள் வியாக்கியாரம் விலக்ஷ வடிவத்தை உடையவன் என்று அருளி செய்கிறார் இருக்கட்டும் ஆனால் அங்கே காமாட்சி தேவி தவம் செய்யும் பொழுது இடையிலே கொஞ்சம் ஓய்வெடுக்கும் பொழுது அவளுக்கு பொழுது நன்றாக போக வேண்டும் என்று மகாலட்சுமி வருவாளாம் மகாலட்சுமியும் காமாட்சி தேவியும் பேசிக்கொண்டிருப்பார்கள் கொஞ்சம் உரையாடல் நடக்கும் அப்படி உரையாடல் நடப்பதை எம்பெருமான் மறைந்து கேட்பானோ மறைந்து இருந்து அதை ஒரு நாள் காமாட்சி கண்டுபிடிச்சிட்டாலாம் அதனால் திருடா கல்வா என்று கூப்பிட்டாலாம் அந்த பெயரே பெருமானுக்கு வந்து விட்டது என்று சொல்கிறார்கள் அதாவது அதற்கு பகவான் சொன்ன பதில் காமாட்சி திருமகளனையும் பேசும் பொழுது அதை கேட்பதே மிக ஆனந்தமாக இருக்கிறது திருமகளின் குரல் நான் இல்லை பக்கத்திலே என்னும் பொழுது அவள் பேசுகின்ற பேச்சுக்கள் அவைகள் எனக்கு மக ஆனந்தத்தை அளிக்கின்றன ஆகையினாலும் ஒளிஞ்சிருந்து கேட்டேன் ஒட்டு கேட்குற தப்பான எண்ணம் இல்லை என்று எம்பெருமான் சொன்னான் என்று சிலர் சொல்கிறார் இந்த அடிப்படையிலே கல்வன் என்ற பெயருக்கேற்ப பகவான் அங்கே காட்சி தருகிறார் பிராட்டி காமாட்சி இருவரும் பேசி கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது அவர்கள் பட்ட ஆனந்தத்தில் உண்டான சிரிப்பொலியினால் அங்கே கீழே ஒழிந்திருந்த பூதவடிவில் உள்ள ஒரு அரக்கன் திடீரென்று தன் சாபை விமோசனம் பெற்று உயிர் தழுந்ததாக சொல்கிறார் அப்படி உயிர் துந்த அரக்கன் இந்த இரண்டு தேவியர்களும் காமாட்சியும் மகாலட்சுமியையும் உடனேயே எங்கேயும் ஒழித்து வைத்து விட வேண்டும் அபகரிக்க வேண்டும் என்று தீர்மானித்து அவர்களை அபகரிக்க வந்தான் அப்பொழுது காமாட்சி அண்ணனுடைய உதவியை நாடினாள் அடுத்த வினாடி திருமால் அந்த அரக்கன் மீது தலை நின்று நர்த்தனம் ஆடத் தொடங்கினார் அது அவனுக்கு இன்னும் வெறியை கிளப்பிச்சு அவன் இன்னும் பயங்கர ஆட்டம் கொடுத்தான் உடனே அவன் மீதே உட்கார்ந்தார் அவன் மீது உட்கார்ந்த உடனே வெறி ஆட்டம் ஆடி பூமியே ஆடும்படியாக அதிரும்படியாக ஆடத் தொடங்கினான் உடனே அந்த அரக்கனை வீழ்த்தி அவன் மீது தான் ஆக்கிரமித்து பள்ளி கொண்டார் ஆக அந்த இடத்திலே நின்ற திருக்கோலத்திலே போர் புரிந்தார் அமர்ந்த திருக்கோலத்திலே போர் புரிந்தார் கடிதில் படுத்து கொண்டே ஜெயித்தார் இப்படி மூன்று திருக்கோலங்களிலே திருமால் அங்கே காமாட்சியம்மனுக்காக செய்த உதவி நினைக்கக்கூடிய சிற்பங்கள் இன்றும் இருக்கின்றன காமாட்சியம்மன் கோயில் மண்டபத்திலே இந்த மூன்று சிற்பங்களையும் பார்க்கலாம் என்று சொல்கிறார் அன்பர்களே இப்போ இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன என்றால் லக்ஷ்மி தேவியினுடைய பேச்சு எம்பெருமானுக்கு பேரானந்தம் விளைவிப்பதாக இருப்பது அது காமாட்சியுடன் அவள் பேசும் பொழுது அதை கேட்க வேண்டும் வேண்டுமென்று எம்பெருமான் ஆர்வமுற்று ஒளிந்து கூட நிற்கிறான் இப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை தரக்கூடிய பேச்சு பிராட்டி அது மட்டும் இல்லை பெருமாளுக்கு இந்த ஆனந்தம் கொடுப்பது மட்டும் இல்லை நமக்கு கூட ஒரு உயர்ந்த ஆனந்தம் என்ன எம்பெருமானையும் பிராட்டியை சேவிப்பது தான் அதுதான் பேரானந்தம்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கு ரொம்ப பக்குவம் வேணும் வந்தவர்களுக்கு அதை விட பெரிய ஆனந்தம் கிடையாது திவ்ய தம்பதி என்று சொல்லக்கூடிய உலகத்தின் ஆதி தம்பதிகளான அன்னையையும் பெருமாளையும் இணைத்து பார்க்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய சந்தோஷம் மிக உயர்ந்த சந்தோஷம் அந்த மாதிரி சந்தோஷத்தை நிர்வாணம் என்று சொல்வார் நிர்வாணம் என்றால் பல பொருள்களிலே உலகிலே அந்த சொல் வருகிறது நிர்வாணம் என்றால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆடை இல்லாத நிலை என்று நினைக்கிறோம் இது ஒரு ஒரு பகுதி இன்னொரு பகுதி நிர்வாணம் என்பது மிகுந்த எந்தவித குறையும் இல்லாமல் நிறைவாக இருக்கக்கூடிய ஆனந்தம் அந்த ஆனந்தங்களிலே தலை சிறந்த ஆனந்தம் பரநிர்வாணம் அது எங்கே கிட்டும் என்றால் இடையறாது இந்த திவ்ய தம்பதிகளை தரிசனம் பண்ணால் தான் அது கிடைக்கும் இங்கேயும் நாம் திவ்ய தம்பதிகளை கோயிலில் பார்க்கலாம் ஆனால் பார்த்தோம் என்றால் அதுக்கு ஒரு தடங்கள் இன்டரப்ஷன் உண்டு ஆனால் தத்விஷ்ணோ பரமம் பதம சதாபசந்தி என்று வேதம் சொல்லக்கூடிய மாதிரி அன்இன்டரப்டடாக வைகளும் போதும் இடைவீடின்றி எப்பொழுதும் அந்த இறைவனை நாம் பார்க்க முடிந்தால் இரவியோடு அதுதான் உண்மையான பேரானந்தம் பர நிர்வாணம் அந்த பரநிர்வாண நிலை நமக்கு மோட்சத்தில் தான் கிட்டும் இந்த உலகத்திலே உள்ள வரை நமக்கு தடங்கல்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸல் இவைகள்லாம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நிமிஷம் பகவானை பூஜை பண்ணலாம் நம் வீட்டிலே கோயில் கொண்டிருக்கிற எம்பெருமானுடைய திருவுருவத்தை ரசித்து மகிழ்ந்து பூஜிப்போம் என்று தொடங்கும்பொழுது தான் டெலிஃபோன் பண்ணிக்கிறீங்கன்னு நடிக்கும் அந்த இடையூறு வந்துடும் உடனே தியானம் கலையும் இது இந்த உலகத்திலே ஒரு உதாரணத்தை சொன்னோம் இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன இவைகள் நமக்கு அந்த எம்பெருமானை பார்த்து கொண்டே இருக்கிற ஆனந்தத்தை தடை செய்கின்றன இந்த தடங்களே அற்ற இடம்தான் வைகுண்டம் அங்கே போனால் இந்த மாதிரி தடங்கள் இருக்காது அப்படி வைகுண்டத்தில் எப்படி பெருமானை நாம் பார்க்கிறோமோ அப்படி இந்த பூலோகத்தில் கூட சம்சார வாழ்க்கையில் கூட நாம் தரிசனம் பண்ணி மகிழும்படியாக நமக்கு அருள் செய்வாழ் பிராட்டி என்பது தான் நம்ம காமாட்சிமியன் கோயிலுக்குள்ள கல்வன் சந்தி வரலாறு என்று தெரிகிறது அப்படி கல்வனாக அங்கே இருக்கக்கூடிய பெருமானை நாம் தரிசிக்கும் பொழுது இந்த லக்ஷ்மி தேவி அங்கே எந்த லக்ஷ்மி தேவிக்காக பகவான் இந்த போராட்டங்கள் எல்லாம் செஞ்சானோ அந்த லக்ஷ்மி தேவி எங்கே என்றால் இன்று தனியாக லக்ஷ்மி தேவி அங்கே சேவை சாதிப்பதில்லை ஆனால் ஸ்தலபுராணத்திலே கள்வன் என்கிற எம்பெருமானுக்கு பத்தினியாக பிராட்டியிருக்கிறாள் அவள் தான் அம்சிலை வல்லி என்று சொல்கிறாள் அம்சிலை வல்லி என்றால் என்ன அழகான சிலையிலே இருக்கக்கூடிய ஒரு கொடி சிலை கொடியாக இருக்குமா சிலை என்பது ஒரு கல்லினாலே ஆன பிம்பம் அது சிலை என்று சொல்கிறோம் அது கல்நாளில் செப்புனாலையும் இருக்கலாம் உலோகத்தாலையும் செய்யலாம் சிலையை செதுக்கிடலாம் சிலை ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கலாம் ஆனால் அந்த சிலை பேசுமா பேசாது அந்த சிலை நமக்கு கருணை பொழியுமா பொழியாது ஆனால் எம்பெருமான் பிராட்டி அந்த சிலை வடிவத்தில் நின்றாலும் நமக்கு கருணை பொழிகிறாள் அதனால் பிராட்டிக்கு அம்சிலை வள்ளி என்று ஒரு பெயர் வைத்தார்கள் தமிழிலே அந்த அம்சிலை தான் கழுவருடைய பத்தினியாக காமாட்சேபன் திருக்கோயிலே காட்சி தருவதாக புராணம் ஆனால் இன்றைய தினம் நாம் சேவிக்கும் பொழுது அந்த அம்சிலை வள்ளியை நாம் சேவிப்பதற்கு வாய்ப்பில்லை அவள் இல்லை அதன் பின்னணி புரிவதில்லை ஆனால் சொல்கிறார்கள் அம்சிலை வள்ளி என்று சொன்னதினாலேயே அந்த அழகான சிலையாக சமைந்திருக்கக்கூடிய கல்வனோடு கூட தானும் ஒன்றிவிட்டவளாக தான் தனித்து அடையாளம் காண முடியாதபடி பிராட்டி இங்கே இருக்கிறாள் இந்த அஞ்சிலை வல்லியின் அருள்னால தான் காமாட்சி சன்னிதியில் எம்பெருமானை மூன்று திருக்கோலத்திலே கண்டு ரசிக்கும்படியாக இருக்கிறது இருந்த திருக்கோலம் வீற்றிருந்த திருக்கோலம் அதாவது இருந்த திருக்கோலம் நின்ற திருக்கோலம் சயன திருக்கோலம் பள்ளி திருக்கோலம் இப்படி இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு காண்பிக்கிறான் இறைவன் தடங்கள் இன்றி அதற்கு காரணம் அஞ்சிலை வல்லி அவனை தூண்டுவது இப்படி எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்தை நமக்கு தருவதால் திராட்டிக்கு ஒரு அற்புதமான திருநாமம் வைத்தார்கள் அதாவது அந்த எம்பெருமான் அனுபவிப்பது என்கிற பர ஆனந்தம் உயர்ந்த ஆனந்தத்தை நமக்கு கொடுப்பவள் என்று பரநிர்வாண தாயினி என்று அவருக்கு பெயர் வைத்தார்கள் இப்பொழுது இந்த திருநாமத்தின் பின்னணியை நீங்கள் நெஞ்சிலே வைத்து கொள்ள வாய்ப்பாக ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் பரோ நிர்வாண இத்யுக்தகா மோக்ஷஸ்து பரமாகிபுத் ஷிதேபியஸ்தாம் ததா தீயம் பரநிர்வாண தாயினி என்று பிராட்டியிருத்தலாம் இதற்கு விளக்கம் அடியவருக்கு மோக்ஷம் வரையிலான உயர்ந்த பரமான நிர்வாணம் என்கிற ஆனந்தத்தை அளிப்பவள் அஞ்சலைவல்லி என்கிற கல்வனுக்குள்ளே உரைபவளாக லக்ஷ்மி தேவி அந்த அஞ்சிலை நினைப்போடு கூட காமாட்சி சநிதிலால் உள்ள கல்வனுப்பின் ஞானம் பண்ணிக்கொண்டு இந்த பரநிர்வாண தாயினி என்கிற திருநாமத்தை ஜபித்தால் நமக்கு அளவற்ற ஆனந்தம் நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு எங்கே அந்த இன்பமான வாழ்க்கை பெறுவதற்கு தோதாக இந்த திருநாமத்தை பிராட்டியை நெஞ்சிலே நிறுத்தி என்னுடன் கலந்து செபியுங்கள் பரநிர்வாணதாயின் ஏ நன்றி வெற்றி பெற வாழ்த்துக்கள் இன்பமான நாள்கள் இருக்கும் முடியாக பரநிர்வாணதாயினி அருளட்டும் வணக்கம்